கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். 63 நாயன்மார்கள் வரலாற்றில் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது சத்தி நாயனார். பண்டைய சோழ நாட்டில் வரிஞ்சையூர் என்னும் திருத்தலம் ஒன்று இருந்தது. தற்போது வரிஞ்சையூர் இரிஞ்சியூர் என்று வழங்கப்படுகிறது. இப்போது இரிஞ்சியூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தேவூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அந்தைய விரிஞ்சையூரில் வேளாண் தொழிலில் சிறந்த செல்வந்தர்கள் பலர் வாழ்ந்து வந்தனர். இவர்களில் ஒருவர் சத்தியநாயனார். இவருடைய இயற்பெயர் என்னவென்று தெரியவில்லை. அவருக்கு சிவனாரின் மீதும் அவர்தம் அடியவர் மீதும் சிறு வயதிலேயே ஈர்ப்பும் பேரன்பும் உண்டானது. ஆதலால் அவர் சிவனாரின் திருவடி துண்டை தம்முடைய வாழ்க்கையின் பெரும் பயனாக கருதி வாழ்ந்து வந்தார். அவருக்கு இறை அடியார்களின் மீது மிகுந்த ஈடுபாட்டின் காரணமாக அவர்களை நடமாடும் தெய்வமாகவே கருதி வழிபட்டார். சிவனடியார்களிடத்து உலகில் உள்ளோர் எல்லோரும் மதிப்பு வைத்து அவர்களை முறைப்படி நடத்த வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். சிவனடியார்களை கண்டால் அவர்களை முறைப்படி எழுந்து வணங்கி உபசரிக்காதவர்களை அவர் ஐந்தறிவு கொண்ட விலங்குகளாக கருதினார். அடியவர்கள் யாரேனும் இகழ்ந்தால் அவர்களை சும்மா விடாமல் தக்க தண்டனை கொடுப்பார். நாட்கள் செல்ல செல்ல அடியார்களை இகழ்பவர்களை கண்டதும் அவருடைய கோபம் அதிகரித்து கொண்டே வந்தது. அவரின் மிடுக்கும் உடல் வலிமையுமே இத்தகு செயலை செய்ய காரணமாக இருந்தன. இத்தகு வலிய சக்தியை உடையவராக இருந்ததால் தான் அவருக்கு சத்தியார் என்று பெயர் உண்டானது. அடியவர்களை இகழ்பவர் யாராயினும் சத்தியார் வருகிறார் என்றால் அஞ்சு நடுங்குவர். சத்தியாரால் அடியவர்களை இகழும் செயல் குறைந்தும் வந்தது. சிவனுக்கு அபச்சாரம் செய்வதை விட சிவன் அடியார்களுக்கு அபச்சாரம் செய்வது பெரும் துன்பத்தை விளைவிக்கும். சிவனடியார்களுக்கு தீங்கு வராமல் ஏதுவரினும் வரட்டும் என்று துணிந்து அடியார்களை இகழ்பவர்களை தண்டிப்பதை சத்தியார் தம்முடைய கடமையாக கொண்டிருந்தார். இறுதியில் இறையருளால் விடுவேற்றினை பெற்றார் சத்தியநாயனார். இவரது குருபூஜை ஐப்பசி மாதம் பூசம் நட்சத்திரத்தில் அனுசரிக்கப்படுகிறது. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.